السلام عليكم ورحمة الله وبركاته. என் பேர் பழைய பேர் வந்து தர்மராஜ். இப்போ எனக்கு வச்சிருக்கிற பேர் வந்து அனீத். எனக்கு எப்படி வந்து இஸ்லாம் கிடச்சதுன்னா, என்னுடைய மாமா பையன் வந்து ரஹமத்துல்லா, அவனுடைய பழைய பேர் வந்து ரஞ்சித். அவன்தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தாவாவை ஃபஸ்ட்டு வந்து எத்தி வச்சது. அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு மார்க்கத்தை எத்தி வச்சது. அவன் தான் ஃபஸ்ட்டு கடவுள்னா யார், அவர் எப்படி இருக்கணும், என்னென்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏ டு இஜெட்டு சொன்னது. எனக்கு வந்து என்னுடைய மாமா பையன் வந்து இப்போதைக்கு அவன் பேர் வந்து இது ரஹமத்துல்லா. அவனை வந்து இதுதான் இஸ்லா தகுண பையன் தான். அந்த பையன் தான் எனக்கு வந்து மார்க்கத்தை வந்து எடுத்து சொன்ன பையன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த பையன் வந்து ஊருக்கு வரும்போதெல்லாம் அவனை நான் கிண்டல் பண்ணுவேன். நான் என்ன மப்பெல்லாம் ஒன்று வந்து மதம் மாற்றிட்டாங்களா போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு இது பண்ண கிண்டல் பண்ணுவான். அப்புறமேல கொஞ்ச நாள் வந்து அவன் கிட்ட வந்து கொஞ்ச நாள் வந்து பேசாமல் கூட இருந்தான். அப்புறமேல இடையில வந்து தனிமையாக ரோட்டில் வந்து ஊர் சைட்லாம் பார்க்கும்போது ரோட் சைடில் வந்து அந்த கட்டையில் உட்கார்றது, அந்த ஒரு என்ன மரத்தில் உட்கார்றதுன்னு சொல்லி நாங்கள் இருப்போம். அப்போ இருக்கும்போது அவன் என்கிட்ட வந்தான், இல்லை மாமா அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு இந்த மாதிரி என்ன அப்பெல்லாம் ஒன்று வந்து மதம் மாற்றிட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இது பண்ணான். அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அதோட ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அப்புறமேல தனியாக வந்து மட்டும் ஒரு பத்து நிமிஷம் தனியாக பேசணுமாம்மா அப்படின்னா, சரிடா பேசலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா உட்காந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து என்கிட்ட வந்து பேசினான். பேசும்போது அப்போ தான் சொல்லி சொன்னான், கடவுள்னால் யாருமாம்மா, அவர் எப்படி இருக்கணும், என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது, கடவுள்னால் அகில உலகத்தையும் படித்த கடவுள்னா ஒருத்தர தாண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். நான் இல்லை மாமா நம்ம தப்பு பண்ணுறோம்மா, என்ன என்னடா தப்பு பண்ணுறோம்னு சொல்லி கேட்டேன் நான். இல்லை மாமா நிறையா நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை அப்பா அம்மா பண்ணுற தப்பு நம்ம பண்ணுறான், பாட்டி அவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அவங்களும் அதே தப்பு தான் நம்மளும் பண்ணிட்டுருக்கிறோம், என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றோம். இல்லை எல்லாருமே அதை தானடா கூப்பிட்டுருக்குறாங்க, நம்மளும் அதை தானடா கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு செகண்டாவது உட்காந்து அது ஒரு நிமிஷமாவது உட்காந்து அதை சிந்திச்சு பார்த்துருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லையாடா நான் எதுவுமே சிந்திக்கலடா நான் அப்படின்னேன். ஏன் மாமா சிந்திக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறமேல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னான், ஏதாவது ஒரு கடைக்கு போகிறா, ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா, ஏதாவது ஒரு இது போகிறேன்னா நல்லா குவாலிட்டியாக பார்த்து எல்லாமே ஆனால் எடுக்கிறா, நம்மளோட படித்த விஷயத்தில் மட்டும் ஏமாம்மா இதுமாரி வந்து பொடிப்பாக இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி என்ன வேண்டாம் சொல்ல வர சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, அப்போ தான் வந்து அதில் வந்து அல்லாவோட கிருப்பில் வந்து எனக்கு அந்த இஸ்லாமுடைய மார்க்கம் எனக்கு அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. அது வந்து எல்லா பூவும் நல்லாவுக்கு ஃபஸ்ட்டு சொன்னான் இந்தமாரி சொல்லி சொன்னான். அது என்ன சொன்னான்னா, அகில உலகத்தையும் படித்து பரிபாலிக்கக்கூடியவன் இறைவன் வந்து ஒருத்தன் தான் அம்மா, வேறு யாரும் கிடையாது. நம்ம கும்பிட்றது எல்லா கடவுளோட அந்த ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் முருகன் இவங்களை பற்றி அந்த சப்ஜெக்டை பற்றிலாம் சொல்லும்போது வந்து நல்லா விளக்கமாக சொல்லி சொன்னான். அலஹம்துல்லா. அதை அவன் சொல்ல சொல்ல எனக்கு அது உள்ள நான் ரொம்ப போயிட்டேன். நான் அது எப்படின்னா அவன் கரெக்டாக தானே சொல்கிறான், நம்ம இது வரைக்கும் இதை பற்றி நம்ம சிந்திச்சதே கிடையாது, நம்ம இதை நம்ம கும்பிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அது வந்து அந்த அந்த காலண்டரு அந்த கும்புற அந்த சாமி படம் கும்பி படம் எல்லாமே வந்து பழசாச்சுன்னா தூக்கி வந்து வெளில போட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்து கொண்டு வரோம். அதை எத்தனை வருஷம் நம்ம வந்து கடன் வந்து கும்பிட்டுருந்தோம், திருப்பி அவன் அதை வந்து தூக்கி வெளில போகிறா, திருப்பி அதே வச்சு இது பண்ணுறேன் கும்பிட வேண்டியதானா எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். இல்லை அவன் போல புது இதை கொண்டு என்ன என்னது வருஷத்துக்கு வருஷம் சாமி வந்து மாறிக்கிட்டு இருக்குதா மாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லையாடா கடவுள் ஒருத்தர் தான்டா அப்படி சொன்னேன். சரி இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, இவங்களை இந்த கடவுள்லாம் எப்படி உருவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்னு கேட்டேன். இல்லைடா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அலஹம்துல்லா அப்போ தான் அவன் சொல்லி சொன்னான், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை மாமா, அதாவது வந்து இது ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானு, முன்னாடி உள்ள முன்னோர்கள் வந்து தான் சம்பாதிக்க என்ன வழி பண்ணணுமோ அதை வந்து வழி வகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதாவது மக்களை வந்து அடிமைப்படுத்தணும், இதுக்கு கீழே இருக்கணும், இவங்களை வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே வந்து கொண்டு வரணும், நம்ம தான் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதேமாரி வந்து மார்க்க மார்க்கம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உன்னோட இந்து மதத்தோடைய வேத்தை படிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டான். அப்படின்னா என்னடான்னு சொல்லி கேட்டான் அவன்ட்டு அப்படின்னு சொல்லி என்னன்னா, நம்ம இந்து மதம் மார்க்க மார்க்கம்னு சொல்கிற இதெல்லாம் வச்சு கும்பிட்டு உட்காந்துருக்குற இது எப்படி உனக்கு மார்க்கமே இந்த இந்து மதத்தோட இதே உனக்கு தெரியல, எப்படி மாமா இது இதை தான் சொல்லி நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னு சொல்லி 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 சொன்னான். சரி ஆனால் கேட்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அதில் வந்து பழுவூரில் ஒரு பையன் வந்து அதாவது பிராமினோட பையன் அவன், அவன் பேர் வந்து கணேஷ், அவன்கிட்ட போய் கேட்டேன் நான், நீ ஃபஸ்ட்டு போய் அவன்கிட்ட போய் கேட்டுவிடுவோம் மாமா, அதுக்கு அந்தாண்டா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அவன்கிட்ட போய் என்ன பண்ணால், அடுத்த நாள் காலையில் அவன்கிட்ட போனேன் நான், அவன் வந்து பிராமினோட பையன் அவன், அவன்கிட்ட போய் இந்தமாதிரி கேட்குறேன் நான், அப்புறம் நம்ம அந்த நம்ம இப்போ கும்புறம் பிள்ளையார் இந்த பரமசிவம் பார்வதி இவங்களுடைய வரலாறுலாம் கொஞ்சம் சொல்கிறான் மாப்பிள அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை மாப்பிள்ள எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது, எங்கள் அப்பா வேணால் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறமேலு அவங்க அப்பாட்ட போய் கேட்டான், இந்தமாரிப்பா ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கிறான், இந்தமாரி நம்மளுடைய மார்க்கத்தை பற்றிலாம் கேட்குறான்ப்பா, நம்ம கும்புற கடவுள் யார் என்ன ஏது அவங்களோட டீட்டெயிலாம் கொஞ்சம் கேட்குறான்ப்பா, கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு. எனக்கு தெரியாதப்பா, தாத்தாவுக்கு போய் கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருக்கே தெரியல, அவர் தாத்தா இருக்கிறாருன்னா அவர் அந்த ஒரு அந்த இது வேதங்கள்லாம் கொஞ்சம் வந்து அவர் வந்து படிச்சிருக்கிறாரு போல், அவர் வந்து கேட்டுட்டு வந்து சொல்லி சொன்னோன்னே அது அந்த
அந்த பையன் சொல்கிறான், மாப்பிள்ள அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கக்கூடாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னடா இறைவேதத்தை நாங்கள் ஏன்டா படிக்கக்கூடாது, சரி நீ படிச்சுட்டு வந்ததா நீ ஏன்டா சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை மாப்பிள்ள, எங்கள் தாத்தா வந்து அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உங்கள் தாத்தா எங்கடா இருக்கிறாருன்னு கேட்டேன். என்னால் தோட்டத்தில் இருக்கிறாரு மாப்பிள்ள அப்படின்னா. சரி என்னை கூப்பிட்டு போட அவர்கிட்ட சொல்லி சொன்னேன் நான். அப்போ வந்து கூப்பிட்டு போகும்போது அவர்கிட்ட கேட்டேன் நான், ஏன் நம்மளுடைய இந்த இது பிள்ளையார், இந்த பரமசிவம் பார்வதி, இந்த மாரியம்மா இவங்களுடைய இந்த இதெல்லாம் வரலாறுலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ ஏன்ப்பா இதை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லையா, இது வரைக்கும் நம்ம அவங்களோட இதே தெரியாமல் நம்ம அங்கே போய் அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம போய் கேட்குறோம், அதை வேணும் இதை வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அது கேட்கும்போது எனக்கு இது இதில் உள்ள எனக்கு விவரம் எனக்கு தெரியணையா, இவங்க வந்து ஏற்கனவே வாழ்ந்தாங்களா, இல்லை யாராவது வந்து செஞ்சு வச்ச ஒரு இதுமாரியா, ஒரு கற்பனையான்னு எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். இல்லைப்பா, ஆனால் அவருக்கு சரியாக தெரியல போல. இல்லைப்பா இதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது, இதை நான் உங்கள்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எப்படியா நாங்களும் இதை தான் கும்பிட்றோம், நீங்களும் இதை தானே கும்பிட்றீங்க, இதோடைய வரலாறு தெரியாமல் நீங்கள் மட்டும் வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணுறீங்க போகிறீங்க வரீங்க, இதோட இதே தெரியாமல் எப்படியா நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். எனக்கே கொஞ்சம் தான் இப்போ தெரியும், நான் இன்னொரு ஆள்கிட்ட வேணால் கேட்டு வேணா சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறமேல் வந்து இன்னொரு நாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் ஒரு மூணு நாள் போகிட்டு திருப்பி அவர்கிட்ட போனேன் நான். இந்தமாரி போனப்போ, இல்லைப்பா நீ இது முழுக்க முழுக்க இதை வந்து நீ தெரிஞ்சிக்க முடியாது, எல்லோரும் கும்பிட்டாங்க நீனும் வந்து கும்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாம் அவரும் சரியாக எனக்கு சொல்லலை. அப்புறமேல என்ன பண்ணால் அதுவும் இல்லை, இது ஒரு ஆவடி மனவருடைய அந்த சீடி கேஸ்ட்டு தான் எனக்கு கிடச்சிது. அவர் தான் அந்த பக்காவாக சொல்லியிருப்பாங்க அந்த இதில் இந்த லிங்கம்னா என்ன, இந்த பரமசிவம் பார்வதி எப்படி வந்து வாழ்ந்தாங்க வரலாறுன்னு சொல்லி இது பண்ணும்போது, அப்போ அவங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து கேட்கும்போது, ஓ இதில் இவ்வளோ ஃப்ராடுத்தனமும் பித்தலாட்டுத்தனமும் இவ்வளோ உள்ளே ஒடுங்கி எதிர்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் எனக்கு இதே தெரிய வந்துச்சு. அப்போ அவர் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஃப்ராடுத்தனமும் கரெக்டு, ஏன்னா அகில உலகத்தையும் படித்த பரிபாலி கூட இருவன் ஆனால் ஒருத்தனாக தான் இருக்கான். ஆனால் இங்கே நம்ம மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஒரு ஒரு மாதிரி வச்சுருக்கான். வேப்ப மரத்தை கும்பிட்றான், முருங்கை மரத்தில் கட்டி வச்சிருக்கிறான், அங்கே தான் வந்து முனி இருக்குன்றான், இங்கே தான் இருக்கு இது இருக்குன்றான். அத்தோட ஒரு குடும்பம்னா ஒரு மூணு செங்கல் சும்மாவே கிடந்துச்சு வீட்டுக்கு எதிரில், அந்த செங்கல்ல எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் பாட்டு இங்கே தான்டா எனக்கு ஒரு ஒரு மாதிரி உடம்பு சிலுக்குச்சு, இங்கே தான்டா நம்ம முனி இருக்குன்னு சொல்லி அந்த அது ஒரு ஒரு ஸ்கொயர் மாரி போட்டு அதில் ஒரு கல் கட்டி வச்சு அது ஒரு சேலையை கட்டி விட்டு அதை வந்து கும்பிட்டு இருந்துச்சு எங்கள் பாட்டு. என்ன பாட்டுன்னு சொல்லி கேட்டாரு, இல்லைடா இதாண்டா நம்ம குலதெய்வம், இது தாண்டா நம்ம இது அப்படின்னு சொல்லி இது பண்ணிருந்துச்சு. இல்லைம்மா இது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். இல்லை இல்லை இது தான் நம்மளுக்கு, நம்ம இது தான் நம்ம கும்பிட்டு இருக்கோம் போயிட்டுருக்கோம், இல்லைம்மா இதனால நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவடி சார் இந்த மனவர் கேஸ்ட் இருந்த கேட்டுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமேல வந்து அவன் வந்து என் மாமா பையன் வந்து சொன்னான், ராமத்துல்லா இல்லைம்மா உனக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். அது சொன்னதுக்கப்புறம் நான் காலையில் போன மதரசாலையும் போய் வந்து ஓதிட்டு வந்தேன். அங்கே போய் எனக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் கிடச்சிது. கிடச்சதுன்னா அது வந்து அல்லாட கிருபையில் கொண்டு அப்புறம் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த இதெல்லாம் தாவாலாம் நான் பண்ணினேன். இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு டார்கெட் பண்ணி நம்மளை வந்து கீழே வச்சுருக்கிறாங்கம்மா, இதை வந்து நம்ம சிந்திச்சோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை இங்கே ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தானே எடுத்தோன்னே டக்குன்னு போய் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், இவன் நல்லா தான் இருந்தால் அவன் திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இல்லைப்பா நான் நல்லா தான் பார்க்குறேன், என்னடா நீ நல்ல இல்லையே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். நீ அவனையே கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பே, ஏன் திடீர்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், என்ன அவன் ஓரம் சார் அவனுக்கு அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா அதெல்லாம் எது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். சரி அவங்களுக்கே தெரியாமல் அல்லாட கிருப்பில் என்ன பண்ணேன், ஒரு நாலு மாதம் போய் வந்து நான் படிச்சுட்டு வந்தேன், காளிப்பட்டினத்தில் போய் வந்து படிச்சுட்டு வந்தேன். ஆனால் அவங்களுக்கு படிச்சது போனது வந்து எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நான் போய் இப்போ இது பண்ணிட்டு வந்து படிச்சுட்டு வந்தது அப்போ அப்புறமேல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொன்னேன் மார்க்கத்தை பற்றி இந்தமாரி வந்து எடுத்து சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாட கிருப்பில் வந்து அப்பா வந்து இஸ்லாம் தானே ஏற்றுக்கிட்டாரு. இன்ஷால்லாஹ் அம்மா தான் என்ன ஏற்றுக்கல, அம்மா அந்த இதிலே இருக்கிறாங்க. இது எப்படியோ இது எங்கள் மாமாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, தாய் மாமனுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் போய் இந்த இதில் வந்து மதரசாவில் போய் என்ன இது படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் இது என்ன தெரிஞ்ச உடனே அவர் எங்கள் மாமா எங்கள் அத்தை எங்கள் சித்தி எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம வீட்டை சுற்றி வந்து சாமி வந்து சலங்கை கட்டி ஆடிட்டு வந்திருக்கு, ஏதோ வந்து ஒரு தெய்வ குத்தமாகி போச்சு, எதோ செய்யக்கூடாது, இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் வந்திருக்கிறாங்க, இவன் இந்தமாரி போயிட்டு வந்திருக்கிறாங்க, இவங்க இந்தமாரி வந்து படிச்சுட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்தமாரி தெய்வ குத்தம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நான் எங்கள் சித்திக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொன்னேன், இந்தமாரி கடவுளை நீ பார்த்துருக்கேன் சித்தி, நான் தான் டெய்லி பார்த்துருக்கேன், எங்கள் சித்தி பார்த்துருக்கேன், நம்ம அந்த இது வேப்ப மரத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேப்ப மரத்தில் எனக்கு எதுவும் தெரியல சித்தி, மரம் மட்டும்தான் சித்தி தெரியுது அப்படின்னா, உனக்கு தெரியாதா எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, அந்த போர்டில் உள்ள எழுத்து என்ன எழுத்து சித்தி அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரியலடா கண்ணாடி விட்றா அப்படின்னு, அங்கே உள்ள கல் மரத்தில் சாமி தெரியுதுன்ற, இங்கே உள்ள எழுத்து தெரியலன்ற சித்தி, எப்படி சித்தி நீ பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன் நான்.
அது சொல்லி சொன்னால் இப்படிலாம் கிண்டல் பண்ணாரா, சாமி விஷயத்தில் விளையாடாத, நம்ம குடும்பம் வந்து ரொம்ப சித்திரவதைப்படும், அவஸ்தப்படும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதான் நீ அவங்க கூட சேராத, அவங்க கூட சேர்ந்துனா நீ கெட்டு போயிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதில் சரி விஷயத்தையும் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன்னா அவளோட கிருப்பில் என்ன பண்ணேன், எங்கள் தெருவில் நான் பண்ண ஆரம்பித்தேன். காலி பண்ண மாதம் போயிட்டு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஒரு வீட்லேயா போய் உட்காந்து, எல்லாருமே அதை சொந்தக்காரங்க தான் ஊரில், ஒரு வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு வீடாக போய் உட்காந்து தாவை பண்ண ஆரம்பித்தேன் அல்லாவோட விரும்பல. ஆனால் எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே கரெக்டாக ஏற்றுக்கிறாங்க. அகில உலகத்தையும் படித்து பரிபாலி கூட இறைவனும் சொல்லி ஒருத்தன் சொன்னால் ஏற்றுக்கிறாங்க. இந்த பரமசிவம் பார்வதி வரலாறு, இந்த முருகன் வரலாறு, இவங்கெல்லாம் எப்படி உருவானன்ற வரலாறையும் அவங்களுக்கு நம்ம தெளிவாக எடுத்து சொன்னோம்னா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் நம்ம ஆளுங்க நான் ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியுது நம்ம கும்பிட்றது தப்புன்னு, அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. தெரிஞ்சாலும் அங்கே உள்ள மக்களுக்கும் சமுதாய சூழ்நிலைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. நீ சொல்லிட்டு போயிடுவோப்பா, நீ சொல்லிட்டு போயிட்டோன்னா இங்கே வந்து ஊரில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். இப்போ நான் உன் பேச்சை கேட்டு வந்து ஊருக்கு வந்து நான் வந்து வரி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் நான். இருந்தாலும் ஊருக்கு வந்து வரி தர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன்னா இவனும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஊரில் பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அவங்க வந்து இப்போ அல்லாவோட கிருபியில் வந்து பசங்க இப்போ வந்து ஒருத்தந்தான் வந்துட்டுருக்குறாங்க. அவங்க பசங்களை இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கப்படுத்திட்டோம்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் மாற்றிடுவாங்க. அலமதுல்லா எங்கள் அப்பா வந்து வராமல் இருந்தார், அவருக்கு எல்லாம் எப்படி வந்து இதாகத்தை கொடுத்தான்னு தெரியல. அலமதுல்லா கரெக்டாக நீ சொல்கிறது கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அலமதுல்லா களிமை சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா மட்டும்தான் என்னென்ன வராமல் இருக்கிறாங்க, இன்ஷால்லா அது மேற்கொண்டு நம்ம ஊரில் வந்து தாவம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமம் எங்கள் ஏரியாவில் வந்து இஸ்லாமியோடைய வார்டே இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் சர்க்கிளில் உள்ள சொந்தக்காரங்க, எங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டும் ஒரு வீட்டில் போய் நாங்கள் ஆனால் எடுத்து சொல்கிறோம். அங்கே உள்ள ஆளுங்களுக்கு வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இன்ஷால்லா அதை வந்து எடுத்து சொல்லும். கிட்டத்தட்ட 40 கிராமம் இருந்துச்சு, 40 கிராமத்தில் இஸ்லாமியோட வாடையே இல்லை, சுத்தமாக இல்லை, இஸ்லாமியோட வாடையே கிடையாது. ரொம்ப புடுபக்கத்தான், எதை நினச்சாலும் கும்பிடுவோம். ரோட்டில் ஒரு பொட்டை போட்டு ஒரு குங்குமத்தை தூக்கிட்டு போட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே படுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இஸ்லாமோடைய வாடையே என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா அந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் வந்து இன்ஷால்லா தாவா பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு எல்லாம் தரணும் இன்ஷால்லா. இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.